ஹாய் எவர்படி, மயில்சாமியின் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் கட்ட ஷூட்டிங்க்கு பெங்களூர் போயிருந்தாங்க. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பி சென்னை திரும்பியிருக்காங்க. எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படியே தெரியும். நேற்று நம்ம மயில்சாமி அவர்கள் இறந்துருந்தாங்க. இன்றைக்கி சென்னைக்கு வந்ததும் முதல் ஆளாக எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ரொம்பவும் மன வருத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நான் அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறுதியும் கொடுத்துருக்காரு. இதை பாருங்கள், இப்போ நியூஸ் சேனலில் இப்போ தான் ஹெட் நியூஸாக போயிட்டுருக்கு. கேளம்பாக்கத்தில் இருக்க மேகநாதீஸ்வரர் கோவிலில் நம்ம மயில்சாமி அவர்கள் நேற்று இரவு, அதாவது அதிகாலை 3 மணி வரைக்கும் அந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இதில் அவங்க ட்ரம் மாஸ்டர் அவரும் இவர் கூட கலந்துருக்காங்க. இந்த விழாவில் முழுக்க முழுக்க கண் முழிக்கணும். அதனால் மயில்சாமி அவர்களும் சிகாமணி அவர்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. இவங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்போ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. நான் இந்த கோவிலுக்கு நிறைய விஐபிஸ்லாம் கூட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு பெரிய இது கிடையாது. ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா, விவேக் அவர்கள் கூட வந்திருக்காங்களாம். இதுமாரி என்னுடைய ஆசை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த லிங்கத்துக்கு பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை, பேராசையாக அவர் நினச்சிருக்காரு. அந்த ஆசையை நம்ம சிகாமணி ட்ரம் மாஸ்டர் அவர்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அதை அவர் ஒரு பதிவாகவே நேற்று நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி தலைவருக்கு அதுக்கு தெரிய வர உடனே அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன், மயில்சாமியுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அதிரடியாக இப்போது அந்த எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போது அதுதான் ஹெட் நியூஸாக போயிட்டுருக்கு. தலைவருக்கு இப்போது சென்னை வந்ததுமே உடனே தலைவர் அதிரடியாக அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.